கண்ணா எல்லோருக்கும் வந்துக்கும் இது நம்ம எச்ஆர்எஃப்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வர வீடியோ சந்தோஷமாக பாருங்கள் நம்ம சேனலில் அப்பப்போ வந்து சில பைத்தியங்களை பற்றி நம்ம வந்து பேசுவோம் பெரும்பாலும் பைத்தியங்கள் வந்து விஜய் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க இந்த பைத்தியங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆஸ்பத்திரியிலேருந்து எப்படியாவது வந்து ஓடி வந்துருவானுங்க அப்புறம் ரோட்டில் வந்து போகிறவன் வர வாங்கிட்டே போயிட்டு தேவையில்லாத பிரச்சனை வந்து பண்ணி அவனுங்கிட்ட வந்து சிறுபடி வாங்குவானுங்க சரிங்களா இப்படி எல்லாருக்கிட்டையும் சிறுபடி வாங்கிட்டே இருப்பானுங்க அப்புறம் ஒரு வேனில் வந்து இவனை வந்து கையை காலெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டுட்டு அப்புறம் அந்த வேனில் பிடிச்சி திரும்பி இவனை வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து தூக்கிட்டு போயிடுவானுங்க இதான் வந்து பைத்தியங்களுடைய ஒரு ஹாபியாக இருந்துட்டு இது மாதிரி தாங்க சில விஜய் ரசிகர்களையுமே சரி இந்த மாதிரி பைத்தியகார குணம் கொண்ட சில நபர்கள் இருக்காங்க சரிங்களா இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் நீங்கள் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பைத்தியங்களை நீங்கள் வந்து கண்ணால் நீங்கள் வந்து காண முடியும் நீங்களே பார்த்து வந்து ரொம்பவே சரி அதிர்ச்சி ஆகிடுவீங்க சரிங்களா இப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தோணும் திரும்பவும் சொல்கிறேன் சில விஜய் ரசிகர்களை தான் நான் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையும் நான் சொல்லலை சரிங்களா சில பேர் இந்த மாதிரி பைத்தியகார குணம் கொண்ட சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க அது வந்து உண்மைதாங்க ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து தளபதி ரிஷி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு குணம் கொண்ட ஒரு பைத்தியம் தான் அந்த தளபதி ரிஷி அப்படிங்கிற கேரக்டர் ட்விட்டரில் போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்க முடியும் இவருடைய ஹாபி என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி வந்து இவங்கிட்டையாவது போய் ஏதாவது பேசி கிட்ட வந்து செருப்படி வாங்கிட்டு திரும்ப அப்படியே வராது இதான் அவருடைய ஹாபியாகவே இருந்துகிட்டு இருக்கும் செம்ம டேலண்டான ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பழம்பரம் வந்து செருப்படி வாங்குவார் அளவுக்கு வந்து டேலண்டான ஒரு பைத்தியம் தான் இந்த தளபதி ரிஷி அப்படிங்கிற பைத்தியம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு நாளைக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன் அஜித் சார் பற்றி தப்பாக பேசி அஜித் ஃபேன்ஸ் கிட்ட செருப்படி ரஜினி சார் பற்றி தப்பாக பேசி ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட செருப்படி சூர்யா பற்றி தப்பாக பேசி அவங்க ஃபேன்ஸ் கிட்ட செருப்படி போய் போய் தனுஷை பற்றிலாம் தப்பாக பேசுகிறாரு சரிங்களா பேசுறாங்க எதுக்காக பேசுறாருனே தெரியல தனுஷை பற்றி தப்பாக பேசி தனுஷ் ஃபேன்ஸ் கிட்டையும் செருப்படி வாங்கிட்டு இருக்காரு சில சமயங்கள் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கூட இவரை வந்து செருப்பால் அடிச்சு அனுப்புறாங்க இந்த வந்து மிகப்பெரிய ஒரு திறமை சிலையாக இருந்துட்டு இருக்காரு இந்த தளபதி ரிஷி அப்படிங்கிறவர் ஸோ விஜய் அவர்களுக்கு வந்து சொம்பு விஜய்க்கு வந்து ஜால்ரா போடணும் விஜய்க்கு வந்து எப்படியாவது விஜய் தான் பெரிய ஆள்னு நம்ப வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் பண்ற சில விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா அதான் வேற லெவலுங்க சரிங்களா விஜய் ஃபேன்ஸ்னாலே போய் சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா விஜய் ஃபேன்ஸை பொறுத்தவரை வட சுட்டு தான் வந்து அவங்க படமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டுங்கிறத நம்ப வைப்பாங்க அந்த அளவுக்கு அளவுக்கு அவங்க வந்து வடை சுட்டு தான் வா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா வடையிலே வாழ்ந்துட்டு இருக்கவங்க அவங்க அவங்க போய் சொன்னாங்கன்னா யாருமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க விஜய் தான் நம்பர் ஒன் ஆக்டர் விஜய் படம் தான் அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு இப்போ சமீபத்தில் ரிலீஸான என்ன படம் பார்த்து மாஸ்டர் படம் ஐநூறு கோடின்னு சொன்னால் கூட இவனுமே கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்போம் ஆனால் அங்கே போயிட்டு மற்ற நடிகர்கள் பற்றி தப்பாக பேசும்போது அந்த நடிகர்களுடைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக கோவப்பட செய்வாங்க இந்த தளபதி ரிஷி வந்து செய்கிற வேலை ஃபுல்லாக இதாக ஏதாவது ஒரு ட்வீட்டில் போயிட்டு இவங்க வந்து இஷ்டத்துக்கு போய் சொன்னால் கூட இவனு கண்டுக்க அந்த ரஜினிலாம் ஒன்றும் கிடையாது ரஜினிக்குலாம் இது கூட தகுதி கிடையாது அஜித் தகுதி கிடையாது விஜயதா அப்படி அப்படின்னு சொல்லும் தான் அந்த ஃபேன்ஸ்க்கு வந்து கோ வரும் சமீபத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தாதா சாஹேப் பால்கே அப்படிங்கிற ஒரு விருது வந்து மத்திய அரசு வந்து அறிவிச்சு இதுக்கு வந்து எல்லாருமே வாழ்த்துக்கு சொன்னாங்க சரிங்களா திரையுலகம் சரிங்களா தமிழ் திரையுலகம்ல இருந்து இந்தியன் சினிமா ஃபுல்லாகவே இவருக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்க இந்தியாவில் உள்ள எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் முத கொண்டு எல்லாருமே வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க ஆனால் இங்கே உள்ள தமிழ் நடிகர்கள் வந்து எவனுமே வாழ்த்து சொல்லலை தமிழ் நடிகர்கள் மீன்ஸ் முக்கியமான தமிழ் நடிகர்கள் இருக்காங்கல்ல அதாவது விஜய் அஜித் சூர்யா இவங்கலாம் வந்து ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்களான்னு தெரில பட் ஆனால் இவங்களாம் வந்து இருக்காங்க ஆன்லைனில் வந்து விஜய் சூர்யாலாம் இருக்காங்க ட்விட்டரில் அவங்களுடைய படங்களை பற்றிலாம் ஷேர் பண்ணுவாங்க ஆனால் இவங்க யாருமே வந்து ட்விட்டரில் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லலை அது ஏன் எதுனா நமக்கு தெரியல அதை பற்றி தனி வீடியோவே அன்னைக்கு வந்து போட்டுட்டு இந்த சொன்னம்ல ஒரு வித்தியாசமான சைக்கோ கேரக்டர் பைத்தியம் சொல்லிட்டு இந்த தளபதி ரிஷி இவர் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து வாழ்த்து சொன்னால் நல்லா இருக்கும் ஆனால் இவர் வந்து என்ன முறையில் வந்து இவர் பேசியிருக்காருங்கிறத பாருங்களேன் அந்த கிழமை அப்படி என்ன பண்ணிட்டான்னு அவனுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கீழே மாஸ்டர் விஜய்னு சொல்லிட்டு டேக் பண்ணி வச்சிருக்கு அந்த பைத்தியம் ஸோ இதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து முக்கியமாக பேச போறாங்க சரிங்களா அந்த கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காப்புல இந்த பைத்தியம் விஜய் அவர்களுக்கும் ஒரு பத்து வயசு ஆ ஒரு பத்து பதினஞ்சு வயசு ஆகிடுச்சு அப்படின்னா அவருக்கும் அறுபது வயசு ஆகிடும் அப்போது விஜயும் வந்து கிளம்பானே இப்போவே வந்து முடி இல்லாமல் ஒட்டு முடி வச்சு நடிக்கிறான்னு சொல்லிட்டு நான்லாம் கேள்விப்பட்டேன் சரிங்களா நிறைய எடிட்டிங்லாம் பண்ணி போடுறாங்க முடி வந்து கீழே விழுற மாதிரிலாம் எடிட் பண்ணி போடுறாங்க சரிங்களா ஸோ விக்கு வச்சுட்டு தான் சுற்றுறான்னு சொல்லிட்டு நான் இப்போவே கேள்வி போகிறேன் நாற்பத்தஞ்சு வயசில் ஆகுது அவருக்கு ஸோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து மண்டையில் முடிட்டால் முடி இல்லைனா கூட முடி வந்து இல்லைங்கிறத வந்து வெளிப்படையாக காமிச்சு சுற்றிக்கிட்டு இருக்காரு ஆனால் விஜய் அவர்கள் வந்து விக்கு வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கிற நீங்களாம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்குறேன் சரிங்களா அவருடைய வயசை பற்றி பேசுறதுக்கும் உங்களுக்கு தகுதி இருக்கா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து எழுவத்தி ஓரு வயசு ஆகுது அப்படி இருந்தாலுமே அவர் தான் தமிழ் சினிமாவில் வந்து நம்பர் ஒன் நடிகராக இருக்கார் இப்போ வர வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்டைல் மூலமாக எல்லாத்தையும் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காரு சரிங்களா இப்பவும் வந்து டான்ஸ் ஆடுறாரு ஆக்ஷன் சீன்ஸ் அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணுறாரு ஃபாஸ்ட்டாக வந்து நடந்து வராரு ஆனால் வந்து உங்கால் இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து ஐம்பது வயசு ஆகும் அந்த டைமில் அதெல்லாம் பண்ணுவாரா விஜய் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க சரிங்களா நீங்களாம் எப்படி வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய வயசு பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படி வந்து லைட்டா சிந்திச்சிட்டு நம்ம வந்து பேசலாம் சரிங்களா பதிலுக்கு வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து வேற மாதிரி பேசுவாங்க பட் ரஜினி சார் எங்களுக்கு அப்படி சொல்லி தரல ஆனால் விஜய் உங்களுக்கு வந்து எதுவுமே சொல்ல மாட்டிருக்காரு ரஜினி சாரை பொறுத்தவரை சரி அஜித் சாரை பொறுத்த வரையும் சரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து மகிழ்ச்சி நடங்க இவங்ககிட்ட நீங்கள் வந்து ஒம்புக்கு போகாதீங்க ஏன்னால் ஏதாவது சொன்னால் கூட அமைதியாக இருங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறார் தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு விஜய் சாரை பொறுத்தவரை லாஞ்சில் வந்து அரசியல் பேசுகிறார் படம் ஓடுறதுக்காண்டி அதை தாண்டி அவர் வந்து ரசிகர்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்குறது கிடையாது தன்னுடைய ரசிகர்கள் வந்து மற்றவங்களை பற்றி இந்த மாதிரி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கும் எதிர்த்து வந்து ஒரு அக்கறையாக வந்து ஒரு அட்வைஸ் கூட பண்ணுறது கிடையாது விஜய் அதனால தான் அவங்க ஃபேன்ஸ் இந்தளவுக்கு வந்து தரு தெரியாமல் நாசமாக போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நான் பல நாளாக சொல்லிகிட்டு இருக்க ஒரு உண்மைதாங்க இப்போ அது வந்து இன்னொரு தடவை வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தளபதி ரிஷியோடைய போஸ்ட்லேருந்து நமக்கு தெரிய வர ஒரே விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் அவருடைய ஃபேன்ஸை எந்தளவுக்கு வந்து கேடுகிட்ட மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறதான் நமக்கு வந்து தெரிய வருது இந்த தளபதி ரிஷி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விஜய் அவர்களுக்கு வந்து சொம்பு தூக்கிட்டே இருப்பாப்பில் எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன் என்னை பற்றி இப்படி சொல்லு மற்ற நடிகர்கள் வந்து தாழ்த்தி பேசு உனக்கு நான் எவ்வளோக்கான தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஐடியெலாம் வச்சிருக்காரான்னு தெரியல பெரும்பாலும் அந்த அரசியல் கட்சிகளெலாம் வச்சிருப்பாங்களே பிஜேபிக்கு வந்து ஒரு ஐடி விங்கு அந்த மாதிரி திமுகவுக்கு ஒரு ஐடி விங்குன்னு சொல்லிட்டு இருக்கல காசு கொடுத்து வேலை பார்க்குறாங்கல்ல அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பல நாளாவே சரி ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி வந்து போய்கிட்டு இருக்கு விஜய் அவர்களுடைய படத்துடைய ட்ரெய்லர் டீசர்லாம் அந்தளவுக்கு லைக்ஸ் போகுது வியூஸ் போகிறது காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில ஆளை வந்து என்னை பத்தி நல்லா பேசு மற்ற நடிகர்களை பற்றி இப்படி கேவலமாக பேசுன்னு சொல்லிட்டு ஆள் வச்சு வேலை பார்க்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு ஒரு வைரலா அப்படின்னு சொல்ல சொல்லலாம் சரிங்களா சரிங்களா அதாவது வந்து உண்மையான ஒரு டவுட் கூட நம்ம வந்து சொல்லலாம் அந்த விஷயத்தை ஸோ அப்படி வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுது உங்களுக்கும் தோணுதா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம என்ன செய்கிறதுனே தெரிலங்க சரிங்களா ஸோ விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் இந்தளவுக்கு வந்து கீழ்த்திறமாக கேவலமாக போயிட்டாங்களே அப்படிங்கிறத நம்ம நம்ம நினச்சி வந்து கவலை தான் பட முடியும் நம்மளால் ஸோ அப்படி தான் இருக்கு தமிழ் சினிமாவே வந்து இந்தளவுக்கு வந்து நாசமாக போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிறனால அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ இது போக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து ரஜினி சாருடைய அந்த அவார்டுக்கு வந்து ரொம்ப கீழ்த்தரமாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லோருடையிலையும் எடுத்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட நான் விரும்பலை சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போடுறதுக்கு இந்த ஒரு விஷயமே போதுமானது இதிலே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்ன வச்சுக்கோங்களேன் இந்த தளபதி ரசிகர் போட்ட இந்த ட்வீட்டுக்கு கீழேயே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பல விஜய் ஃபேன்ஸ் இவனே வந்து கிளி கிளின்னு கிழிச்சிருக்கானுங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா சில விஜய் ஃபேன்ஸ் தான் இந்த அளவுக்கு அளவுக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்கானுங்க மற்றவங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சூப்பரான விஜய் ஃபேன்ஸ்னு அவங்க தான் இந்த மாதிரி சில கிருக்கணுங்க வந்து ட்விட்டரில் வந்து மற்ற நடிகர்கள் பற்றி தப்பாக போடும்போது அதில் ட்வீட்டில் போய் நீங்கள் கமெண்ட்ஸ் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையான விஜய் ரசிகர்களை நீங்களால் பார்க்க உங்களால் பார்க்க முடியுங்க உண்மையான விஜய் ரசிக்க அங்கே வந்து இவனை வந்து கிளி கிளி கிழிச்சிட்டு இருப்பான் ஏன் ஏன் இப்பெல்லாம் பண்ணுற உன்னால் தான் விஜய் சார்க்கே வந்து கெட்ட பேராக இருந்துட்டுருக்கு நீ மூடிக்கிட்டு இருந்தாலே மற்றவன் வந்து விஜய் சார் பற்றி பேச மாட்டான் நீ இப்படி பண்ணுறனால தான் மற்றவன் இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ உண்மையாகவே அவங்க தான் வந்து கிரேட் சரிங்களா உண்மையான விஜய் ரசிகனுக்கு தெரியுங்க சரிங்களா விஜய் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ரஜினி சார் மேலே மரியாதை வச்சுருக்கார் அளவுக்கு வந்து அஜித் சாரை மதிக்கிறாரு அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வந்து உள்ளக்குள்ளே வந்து ஒரு நட்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஜய ரசிகர்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி உண்மையான விஜய் ரசிகர்களுக்கு தான் வந்து மற்றவங்க வந்து விஜய் சாரை பற்றி அசிங்கமாக அசிங்கமாக பேசும்போது எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ நம்ம இந்த மாதிரி தப்பாக ஒரு ட்வீட் போட்டால் மற்றவன் வந்து விஜய் சார பற்றி அசிங்கமாக பேசுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சே இவனா போடுறோம் அப்படின்னா இவன்னா உண்மையான விஜய் ரசிகனா இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டான் சரிங்களா ஸோ உண்மையான விஜய் ரசிகன் கண்டிப்பாக ப்பா இந்த மாதிரி ட்வீட்டே போட மாட்டான் மற்றவங்களை பற்றி தப்பா அப்படி தப்பா போட்டால் திரும்ப வந்து தான் அட்டாக் பண்ணுவாங்கறது தெரிஞ்சு அவன் கண்டிப்பாக மாட்டான் பொய் விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி காசுக்காக வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி கேவலமான வேலைகள் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து இறுதியாக சொல்ல விரும்புகிறேன் ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேர்ந்து ஒரு பெல்ஏக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்பெல்லாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்ஆர்எஃப்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க